தமிழக அரசின் கலை பண்பாட்டு துறை, திருநெல்வேலி கலை பண்பாட்டு மையம், தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றம், ஷாரா கலைவளர் மன்றம் ஆகியவை இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தூத்துக்குடி சிதம்பர நகரில் உள்ள ஷாரா கலைப்பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வயதுக்கு ஏற்றால் போல் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பியர்ல் ஹெல்பிங் நிறுவன தலைவர் இப்ராஹிம், வருவாய் ஆய்வாளர் வேல்ராஜ், ஷாரா கலைப்பள்ளி முதல்வர் முபாரக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலை பண்பாட்டுத்துறை மற்றும் மண்டல கலை பண்பாட்டு மையம், இந்திய அரசு நேரு யுவகேந்திரா மூலமாக ஷாரா கலைவளர் மன்ற மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் பயிற்சி இனிதே நடைபெற்று முடிவு தருணத்தில் இருக்கிறோம். இந்த விழாவிற்கு நமக்கு நமது குழந்தைகளுக்கு பரிசளிப்பு வருகை தந்திருக்கும் நமது சென்ட்ரல் காவல் நிலைய ஆய்வாளர் திரு பிரகாஷ் சார் அவர்களை அன்புடன் வருகவர்கள் வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து தொழில் நிறுவனத்தின் தலைவர் இப்ராஹிம் சார் அவர்களை அன்புடன் வருகவர்கள் வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து நமது தாலுகா ஆபீஸில் இருக்கக்கூடிய ஆர்ஐ சார் வேல்ராஜ் சார் அவர்களை வருகவர்கள் வரவேற்கின்றேன். முக்கியமாக நம்ம சிறப்பு விருந்தினரை பற்றி பேசணும்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் சார் வந்து ஆனால் அவங்க வந்து காவல்துறையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க காவல்துறையில் இருக்கிறதோட இல்லாமல் நிறைய மோட்டிவ் கிளாஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க எப்படி இருக்கணும், வாலிப பசங்க எப்படி இருக்கணும், கல்லூரி மாணவர்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நிறைய மோட்டிவ் கிளாஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து மாநகர ஐஏஎஸ் அகாடமி வச்சு இங்கே நடத்திட்டு இருக்கோம் சார். நிறைய நாள் வந்து நிறைய இன்ட்ரீஸ் கனெக்ட் பண்ணிக்கோம், நிறைய நடத்திருக்காங்க. அதன் மூலியமா அந்த பசங்க போய் எஸ்ஏ டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மோட்டிவ் பண்ணி எப்படி நடக்கும், என்னமா நடக்கும், ஒரு எக்ஸாம் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சார் நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நம்ம குழந்தைகளுக்கு பரிசளிக்க வருதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். உங்க எல்லாரும் சார்பாகவும் சார் மறுபடியும் நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது வந்து நம்ம பிரசிடென்ட் இப்ராஹிம் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு சோசியல் சர்வீஸ், அவங்க ஒரு டிம்பர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மரங்களை அவங்க வந்து வெட்டுறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நிறைய மரங்கள் நட்டணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அவுட்டர் நம்ம திருச்சி தூத்துக்குடி அவுட்டர் இருக்குல்ல, அது என்ன தருவேங்கலம், அங்க போய் பார்த்தோம்னா ஒரு மினி காடு இருக்கு, யாருக்கும் தெரியாது. அது உள்ள போனதுங்களேன் கீரிப்பிள்ளை இருக்குது, மயில் இருக்குது, குரங்கு இருக்குது, நமக்கு யாருக்குமே தெரியாது அங்க ஒரு சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு காடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காட்டை உருவாக்குறதுக்கு கமிஷன் சார் கூட சேர்ந்து நிறைய இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100,000 மரம் கிட்ட அங்க நட்டிருக்காங்க. இப்ப எல்லாமே அது காடாயிட்டு போன வாரம் வந்து அது ஓப்பனிங் பண்ணி எல்லாரும் வந்து பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு உள்ள போயிட்டு பயமா இருக்கு, இப்படி இருக்குது ஏதாவது ஒண்ணு வந்துருமோ அப்படின்னு அவ்வளவு பயமா இருக்கு. அது வந்து வீக்கெண்ட் ட்ரஸ்ட் அவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு காடை உருவாக்கினாங்க. நம்மளும் போய் பார்க்க தெரியும், ஒரு காலத்துல வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணணும் ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும், நிறைய குப்பை தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. அங்கேயே வந்து ஒரு மவுண்டன் ரெடி பண்ணிக்காங்க, மாநிலத்தின் மூலியமாக குப்பையெல்லாம் கொட்டி 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 ஒரு மவுண்டன் ரெடி பண்ணி மவுண்டன் ஃபுல்லாவுமே வெஜிடபிள்ஸ் நல்லா காய்க்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் காய்க்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தா மக்கும் குப்பை மக்கா குப்பை அந்த மாதிரி ரெண்டாக பிரித்து அந்த மக்கும் குப்பையை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, உரமாக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் அங்கே உருவாக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 150,000 பழ மரம் வந்து நட்டிருக்காங்க. போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வந்து அங்கே பல மரம் வந்து உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தொண்டு நிறுவனத்துலேருந்து சாரம் சேர்ந்து அவ்வளோ மரங்களை வெட்டுறதுக்கு அவ்வளோ மரங்கள் நட்டிருக்காங்கிறத முதல்ல பெருமை சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து வேதராஜ் சார் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க வந்து இப்போ என்னென்னா எலெக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கலெக்டர்ஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய இளைஞர்களை வந்து புதுசாக ஓட்டு போட 18 கழிச்சு ஓட்டு போடுவாங்கல்ல, நிறைய பேரை சேர்க்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்களும் அவங்களுடைய தாசில்தார் தலைமையிலையும் ஃபர்ஸ்டில் வச்சுக்கிறாங்க, நிறைய ஓட்டர்ஸை சேர்த்துருக்காங்க. அது போன மண்டே போன கலெக்டர் கூப்பிட்டு ஆனர் பண்ணி அவங்க வந்து இது பண்ணாங்க. நம்ம இளம் வாக்காளர்களை உருவாக்குன இதை வந்து அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பிடிச்சிருக்காங்க வேதாக்கர். அதனால் அவங்களும் வந்து
அவங்களும் ஐஏஎஸ் அகாடமியோட கோஆர்டினேட்டர் நிறைய இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கிறதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை சேர்ந்து படிச்சு பயன்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நம்ம ஒரு சிறப்பு விருதுகளை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் நம்ம காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களே இரண்டு வார்த்தை இந்த சாரா கலை வளர் மன்றம் வளர் கலை மன்றம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஆரம்பிக்க 13 வருஷம் ஆச்சு. இந்த 13 வருஷமா அவங்களுக்கு தெரியும் இந்த மக்களுடைய இதில் ஐஏஎஸ் அகாடமியில் ரொம்ப சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் எல்லாமே இப்போ நடத்திட்டு இருந்தாங்க. நீங்களும் இப்போ புது இப்போ இப்ராஹிம் சார்ட்ட பேசும்போது புது அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் தனி 10th+2 இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய பயிற்சி நிறைய இடங்கள் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வேறு சாரும் அடிக்கடி இதில் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது நிறைய கிளாஸஸ் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதனுடைய விளம்பரம் இது வந்து நான் அந்த ஜெயிலாணி தெருவில் கூட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ள நம்ம மாநகராட்சியில் பல இடங்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாத இந்த மாதிரி மக்கள் கூடுற இடங்களில் இந்த அவேர்னஸ் இதில் இது பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த ஸ்கேட்டிங் வந்து இப்போ உலகளாக இன்டர்நேஷ்னல் லெவல் நல்ல ஒரு இதாக இருக்குது. அதை வந்து நம்முடைய அண்மை காலத்தில் கூட நம்ம முதல்வர் கையால் சிறப்பு பரிசுகள் நம்ம இளைஞர்கள் வாங்கினாங்க. அதே போல் இங்கே இருக்கிற கலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் மேம்பட சிறப்பான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் இப்போ இந்த போட்டியில் பரிசு வாங்கினவங்க ஓகே, பரிசு வாங்காதவங்க அடுத்து இதை வந்து ட்ரை பண்ணணும். இப்போ பெரிய அளவில் எல்லோரும் வந்து இதை வந்து எல்லாம் கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர் சேர்த்து இந்த வளர்கலை மன்றம் வந்து கலை வளர் மன்றம் வந்து நிறைய பெரிய அளவு இதுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய